கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது உங்கள் மத்தியிலே அபிஷேக கீதங்கள் என்ற ஒளி நாடாவை அறிமுகப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்த நாட்களிலே கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த பாடல்கள் அதிகம். அதிலே ஒரு சில பாடல்களை ஒளி வடிவத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் இடம்பெற்றிருக்கிற சில பாடல்கள் அடியனுடைய நண்பர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகளாலே எழுதப்பட்டவைகள். அவைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த பாடல்களை நீங்கள் கேட்பது மாத்திரமல்லாமல் அநேக குடும்பங்களுக்கும் அநேகருக்கும் நீங்கள் அதை கொடுத்து ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உற்சாகத்தையும் இயேசுவின் மீது அதிக நம்பிக்கையையும் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு கூட துதிக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக உம்முடைய ஊழியம் செய்வதற்கு அடியனுக்கு நீ செய்த கிருபைக்காய் நன்றி. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய ஊழிய பாதையில் நீ சென்று வந்தது மாத்திரமல்ல, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் கொடுத்த பாடல்களை ஒளி வடிவத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படி நீ செய்த கிருபைக்காய் சோத்திரப்பா. இப்பொழுதும் அந்த பாடல்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட சந்தோஷப்பட, அநேக குடும்பங்கள் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் நீங்கப்பட, அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலை நீர் கொண்டு வரும்படியாய் இந்த பாடல்கள் உதவி செய்வதாக. ஆண்டவரே இதை கேட்கிற உள்ளங்களிலே இல்லங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்ட கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த பாடல்கள் மூலமாய் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேக கீதங்கள் என்ற ஒளி நாடாவை நீரே ஆசீர்வதித்து அநேக குடும்பங்களுக்கும் இந்த உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து சென்று உம்முடைய ஆசீர்வாதத்தினர் கொடுப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஒளி நாடாவை, அபிஷேக கீதங்கள் என்ற ஒளி நாடாவை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நீரே பொறுப்பிடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.